general medicine padithullen matrum fellowship in cardiology and I am an intensivist in Krishnagiri. So inge pathina enga hospital la 100 bedded multi specialty maruthuvumane inge vande naanga paambu kadike special treatment kudukrom and we give 100% success rate for the paambu kadi case endha case vandalum within 2 hours உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்பை வந்து நாங்கள் காப்பாற்றி தருகிறோம். 99% நாங்கள் வந்து எப்படியும் காப்பாற்றிடுவோம். சம்டைம்ஸ் லேட்டாக வந்தாங்கன்னா ஒரு ரெண்டாவது நாள் கழித்து இல்லை கிட்னி ஃபெயிலியர் இல்லை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இதோட வந்து நியூமோனைட்டிஸ் அண்ட் லங் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்தாங்க தான் கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம். அதையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 பேஷண்ட்ஸ் விட வி ஹவ் லாஸ்ட். பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 100% சக்ஸஸ் ரேட் இஃப் தே கம் டு அஸ் வித்தின் 2 hours ஆஃப் த ஸ்னேக் பைட். ஸோ இவங்களுக்கு வந்து சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் அதாவது டயாலிசிஸோ வென்டிலேட்டரோ எதுவும் இல்லாமல் ஆன்டி ஸ்னேக் வினம் அண்ட் பேஷியட்டமி இந்த ட்ரீட்மெண்ட்லே நல்ல முறையில் அவங்கள காப்பாற்றி தருகிறோம். மற்றும் இந்த மருத்துவமனையில் பாய்சன் அனைத்து தரமான பாய்சன் கேசஸ் பூச்சிக்கொல்லி மருந்து மற்ற டேப்லெட் பாய்சனிங் ஆர் செல்ஃபாஸ் பாய்சனிங் ரேட்டால் பேஸ்ட் பாய்சனிங் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரேட்டால் பேஸ்ட் பாய்சனிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா இது அவைலபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எலி மருந்துன்னு கடையில் போய் கேட்குறாங்க ஆனால் அது 20 ரூபா அந்த எலி மருந்து. அதை வந்து அநியாயத்துக்கு ஒரு மனித உயிரை மயக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த எல்லோ ஃபாஸ்பரஸ் ஆனக்கூடிய அந்த ரேட்டால் பேஸ்ட். ஸோ அது சாப்பிட்டு இம்யூனிட்டாக வந்தாங்கன்னா வித்தின் ஒரு 4 hoursக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் ரேட் தரும். பட் லேட்டாக வந்தாங்கன்னா ஜாண்டிஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா லிவர் ஃபெயிலியர் வித் அன்கான்ஷியஸ் ஹெப்பாட்டிக் என்கெஃப்லோபதி இந்த சுச்சுவேஷன் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியறதில்லை, மரணம் நிச்சயம்தான். அதே மாதிரி செல்ஃபாஸ் என்ற அலுமினியம் ஃபாஸ்பேட் இந்த தென்னை மரத்துக்கு எலிக்கு வைக்கிற இந்த செல்ஃபாஸ் டேப்லெட் டேப்லெட் பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன ரவுண்டாக சிமெண்ட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் ஆஷ் கலரில் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு மாத்திரை போட்டாங்கன்னா கூட 100% எங்கே போனாலும் காப்பாற்ற முடியாது. ஸோ அப்படியே எதாவது பிழைச்சாங்கன்னா அவங்க வந்து மாத்திரை சாப்பிடலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு சிவியர் 100% மார்டாலிட்டி உள்ளது இந்த செல்ஃபாஸ். ஸோ அது தவிர எங்ககிட்ட நிறையா மோனோக்ரோட்டோஃபாஸ் ட்ரையோஃபாஸ் குளோர்பைரிஃபாஸ் ப்ரோஃபினஃபாஸ் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து கேஸு எல்லாம் வருது. லங் ஆஸ்பிரேஷன் இல்லாமல் இருந்தால் ஆஸ்பிரேஷன் நியூமோனைட்டிஸ் இல்லாமல் இருந்தால் 100% நாங்கள் காப்பாற்றி தருகிறோம். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் வாமிட் எடுக்கிறப்ப அந்த ரீகர்ஜிடென்ட் ரிஃப்ளெக்ஸில் அப்படியே இதாக அந்த லங்ஸுக்கு ஆஸ்பிரேட் ஆகிடுச்சுன்னா அந்த பாய்சனோட லங் ஃபுல்லாக அரித்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகிடுது, ஆக்சிஜன் அளவெல்லாம் குறைஞ்சி. ஸோ அந்த மாதிரி கேஸ் காப்பாற்றுறது தான் கஷ்டம். மற்றபடி வெறும் பாய்சன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் காப்பாற்றி தருகிறோம். மற்றபடி ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ ஹேங்கிங் கூட நிறையா வருது. ஹேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா 95% எங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மேக்ஸிமம் நோ ஃபெயிலியர்ஸ் இன் ஹேங்கிங் அன்லெஸ் சம்டைம்ஸ் இந்த ஸ்பைனல் கார்டு ரப்சர் அந்த மாதிரி இதாகிட்டு குவாட்ரிப்ளீஜியா அந்த மாதிரி வந்தால் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மற்றபடி ஹைபாக்ஸிக் பிரெயின் டேமேஜ் அந்த மாதிரி ஹெச்ஐ ஹைபாக்ஸிக் இஸ்கிமிக் என்கெஃப்லோபதி ஸோ அந்த மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டம். அதர்வைஸ் வி ஹவ் சேவ் ஸோ மெனி லைஃப்ஸ் அண்ட் டியூ டு ஹேங்கிங் அண்ட் ட்ரவுனிங் ஆல்சோ குழந்தைங்க வர்றவங்க இதெல்லாமே நாங்கள் காப்பாற்றி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் பைட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது வாட் இஸ் த ஃபஸ்ட் எய்ட் நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது நீங்கள் நல்லது பண்ணலனாலும் உபயோகம் இல்லைனாலும் உபத்திரம் செய்யக்கூடாதுன்றது. ஏன்னா எடுத்த உடனே பாம்பு கடிச்சது அப்படின்னா உடனே வந்து அவங்க ஏன்னா யூஸ்வலாக பாம்பு கடி வந்து நைட்டில் தான் ஆகுது, அது காலில் தான் மேக்ஸிமம் கடிப்படுது. 70% ஆஃப் த பைட் வந்து காலில் தான் இருக்கும். ஸோ அந்த காலில் கடிச்சோன்னா அவங்க யாரோ அவங்க பசங்களுக்கோ அவங்க ஒய்ஃப்க்கோ யாரோ தானே அவன் பாசத்தை என்ன பண்ணுறான் ஒரு கயிறு போல் கட்டி மூணு கயிறு போடுறான், 1, 2, 3 டார்னிக் போடுறது வந்து இப்போ அப்சல்யூட்லி இட்ஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட். இந்த நவீன கால உலகத்தில் அந்த டார்னிக் கட்டுறது ரொம்ப டேஞ்சராகுது, அது பாம்பு கடியோட விஷத்தன்மையாகுது. ஏன்னா அவங்க கட்டுற டைட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனே கம்ப்ளீட்டாக நிற்கிற அளவுக்கு கட்டி விட்டுறாங்க, அவ்வளோ டைட்டாக. ஸோ அதே வந்து கேங்க்ரீன் ஆகிட்டு அதனுடைய காம்ப்ளிகேஷனே ஜாஸ்தி நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாம்பு கடித்ததுன்னா ஒன்றும்
எப்படி ஃப்ராக்சர் ஆன காலை எப்படி காலை அசைக்காமல் கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்கள வந்து படுக்க வச்சு காலை அசைக்காமல் கொண்டு வரணும். அதுதான் மெயின் ஃபஸ்ட் எய்ட். இதை விட்டுட்டு சில பேர் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்ஸ் ஓட ஆரம்பித்தாங்கன்னா இந்த டாக்ஸிட்டி அந்த இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அண்ட் இம்மிடியட்டாக மார்ட்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ உடனே மயக்கமாயி ஃபெயிண்ட் ஆகி இல்லை ப்ளீட் எங்கே வேணால் ஆகலாம். ஸோ அந்த ரத்த கசிவு ஏற்படும். ஏன்னா கடிக்க இடத்துல ரத்த கசிவு ஆகிடும், பயந்துட்டு ஓடக்கூடாது. ஸோ ஓடாமல் பயப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக ஒரு இடத்துல படுக்க வச்சு கொண்டு வர்றது தான் பெட்டர் ஃபஸ்ட் எய்ட். ஸோ டார்னிக் கட்டாதீங்க. அந்த பிளேடால் கிழிக்கிறதோ வளையலில் கிழிக்கிறது கத்தியில் கிழிக்கிறது ஸோ இதெல்லாம் கூட அதை எதுவுமே பண்ணக்கூடாது. டார்னிக் கட்டக்கூடாது. ஸோ இதுதான் மெயின் ஃபஸ்ட் எய்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை விட்டுட்டு நிறைய பேர் மந்திரம் போடுறது, கல் வைக்கிறது, இல்லை கசாயம் குடிக்கிறது, அதுக்கு எவ்வளவோ நாட்டு வைத்தியங்கள் என்னென்னோ சுண்ணாம்பு கல் வைக்கிறேன்னு போகிறாங்க. இந்த மாதிரி வச்சு பொன்னான டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தண்ணி பாம்புக்கு, மலை பாம்புக்கு, சார பாம்புக்கு, மண்ணுளி பாம்புக்கு இந்த கொடிய விஷத்தன்மை கூடியது. நான்கு பாம்புகள் தான் கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு. ஸோ இந்த நாலு தான் மெயினாக ரொம்ப விஷத்தன்மையுடையது. ஸோ எந்த பாம்பு கடி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட எந்த பாம்பு விஷன்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேயே வந்து நாங்கள் நிறையா ஆராய்ச்சியெலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எங்கள் இந்த ஸ்னேக் பைட் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ சக்ஸஸ் ரேட் இதானதுக்கு எங்கள் யூஎஸ்ஏ கலிஃபோர்னியாவில் இருந்தெல்லாம் அங்கிருந்தெல்லாம் வந்து ரிசர்ச்சுக்காக இங்கே வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்னேக் பைட் ட்ரீட்மெண்ட் இன்னும் அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்கோ எல்லாமே நாங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம் சார்ந்த நிலைகள் நிறையா இருக்குது. விவசாயிகள் தான் அதிகமாக இங்கே இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு நிறையா பாம்பு வகைகள் நிறைய வகைகள் இங்கே இருக்குது. விவசாயம் செய்கிறப்ப தெரியாதனமாக அந்த அறுவடை காலத்தில் இது புதரில் இல்லை விறகு வைக்கிற இடத்துல ஏதாவது விறகு எடுத்து போடுறப்ப தென்னை மட்டை எடுத்து போடுறப்ப இதெல்லாம் வந்து பாம்பு இருக்கிறப்ப தெரியாமல் கடிச்சிடுது. ஸோ அந்த பாம்பு கடிச்சிட்டு அந்த பாம்பு கடித்த கோபத்தில் அதை வந்து சாகடித்து அதை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காகசரம் எடுத்துகிட்டு வர பாம்புகளை நாங்கள் வந்து இங்கே கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பாம்பு வகைகளில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் நான்கு வகைகள் தான் மிகவும் கொடிய விஷத்தன்மை உடையது. அது பார்த்திங்கன்னா கண்ணாடி விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு, சுருட்டு விரியன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப அதிக விஷத்தன்மை உடையது. இது இல்லாமல் மற்ற பாம்பானது பேம்பு பிட் ஃபைபர், மலபார் பிட் ஃபைபர். ஸோ இதனுடைய விஷத்தன்மை கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கும், பட் அதனுடைய தாக்கம் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். பட் இந்த கண்ணாடி விரியன் தான் ரொம்ப கொடிய விஷத்தன்மை உடையது. இது வந்து கிட்னி பாதிப்பு ஏற்படுத்தும், ரத்தத்தை உறைய விடாது, ரத்த கசிவு ஆகி கொண்டே இருக்கும். அது இல்லாமல் கடித்த இடத்துல வீக்கம், வலி இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். நாகப்பாம்புக்கு பார்த்திங்கனாலும் நரம்பு தளர்ச்சி இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கடித்த இடத்துல வீக்கம், வலி, ரத்த கசிவு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். சுருட்டு விரியனில் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வந்து கட்டு விரியன் பார்த்திங்கன்னா ஒன்லி பியூர்லி நியூரோடாக்சிக், நரம்பு தளர்ச்சி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ நேற்று கூட ஒரு கேஸ், இந்த பாம்பு காமன் கிரை கட்டி உரிய அந்த பாம்பு கடித்து மேலே ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்கிறார். ஸோ அவரையும் நீங்கள் வி கேன் சி த பேஷண்ட் ஐசி. ஸோ அவர் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த பேஷண்ட் பேர் நெப்ரான் தாஸ். இவர் வந்து அசாம்லேருந்து வந்திருக்கிறாரு. இவர் ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி, சூளகிரியில் இருக்கிற ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று நைட்டு வந்து அவங்க ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த தூங்கிட்டு இருந்தப்ப இந்த காமன் கிரைட், அதாவது கட்டி உரியன் பாம்பு, அந்த பாம்பு வந்து படுத்திருக்க இடத்துல பாய் போட்டு படுத்துருக்கிற அது பக்கத்துலேயே வந்து அதுவும் வந்து அந்த பாம்பு வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவருக்கு காலில் வந்து கடிச்சிருக்கு. ஸோ
காலில் கடிச்சு அவருக்கு வந்து இந்த காலில் கடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீக்கமோ வலியோ எந்த உங்களுக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. கடிச்ச உண்டான மார்க்கு எந்த விதமான தழும்போ எதுவுமே இருக்காது. பட் பாம்புனால மூணு அடி பாம்பு அதை வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்தப்ப பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸு, மூச்சு விட முடியல, தொண்டை கட்டுது, கண் சொருகுது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச உடனே பேஷண்ட் இரிட்டபிள் ஆகிட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வெண்டிலேட்டர் போட்டு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் பண்ணி இது பண்ணிட்டோம். ஆக்சிஜன்லாம் குறைஞ்சிருந்தது, அப்புறம் வெண்டிலேட்டர் போட்டு ஸோ ஆக்சிஜன் சாச்சுரேஷன்லாம் ஒரு 100% வந்துருக்குது. இந்த பேஷண்ட் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து பிரெயின் டெட் அந்த மாதிரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அந்த பேஷண்ட் ப்ரெசன்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காமன் கிரைட்டோட அதனுடைய பாய்சன் லெவல் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.5 ml தான் அதனுடைய பாய்சன் வந்து அந்த காலிலிருந்து ஏறிடுது. ஸோ அந்த விசாரணைப்பட்டு ஜஸ்ட் இமேஜின் ஒரு 0.5 ml வந்து ஒரு ஆளை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. அதாவது அவருடைய சுண்டு விரல் அசைக்க கூட முடியாது, ஒரு கண் சிமிட்ட கூட முடியாத அளவுக்கு அந்த நரம்பு தளர்ச்சியானது பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இவர் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, அவரால் மூச்சு விடக்கூட முடியல. ஸோ ஆர்டிஃபிஷியலாக ரெஸ்பிரேஷன் நாங்கள் கொடுத்து மற்ற ஆன்டி ஸ்னேக் வினம் போட்டு இவருடைய ரொட்டீன் நர்சிங் கேர் அண்ட் அதர் சப்போர்ட்டிவ் கேர் இதெல்லாம் கொடுத்து இவரை வந்து நாங்கள் ரெடி பண்ணணும். ஸோ திஸ் மோஸ்ட் சேலஞ்சிங் கேசஸ் இந்த காமன் கிரைட். அந்த பாய்சன் லெவல் அமௌண்ட் இஸ் வெரி லெஸ், பட் அதனுடைய ஆக்ஷன் டைம் டியூரேஷன் ஆஃப் டைம் இஸ் வெரி ஷார்ட். நீங்கள் அதே ரொம்ப இதாக இருந்ததுன்னா, கோபத்தில் போட்டிருந்ததுன்னா, இல்லை ஏதாவது சாப்பிட்ருந்தா கொஞ்சம் பவர் கம்மியாகும். அதாவது எலி இலி ஏதாவது சாப்பிட்ருந்துன்னா அதனுடைய டாக்ஸிட்டி லெவல் கொஞ்சம் குறையும். அதே பசியில் இருந்து ஏதாவது அது கோபத்தில் இருந்ததுன்னா அதனுடைய 1/2 hour போதும் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹைலி டாக்ஸிக் வந்து காமன் கிரைட்ன்றது. இந்த காமன் கிரைட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இட் இஸ் நாக்டர்னல் டைப், அதாவது இரவு நேரத்தில் தான் அது வந்து ஆக்டிவாக இருக்கும், பகல் நேரத்தில் எங்கேயுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ எங்கள் வீடு ஓப்பனாக இருந்தாக்கா அப்படியே கீழே யாராவது படுத்துருந்தாங்கன்னா அப்படியே வந்து பக்கத்தில் படுத்துக்கும், அந்த பெட்ஷீட்குள்ளே பூந்து அப்படியே படுத்துக்கும். யாராவது திரும்பினாங்கன்னா டப்புன்னு போடணும். ஸோ அந்த மாதிரி ஹைலி டாக்ஸிக். இது பார்த்தீங்கன்னா இவர் ஒரே ஒரு விரலை எதுவுமே அசைவில்லாமல் போட்டால் அப்படியே இதாக அந்தளவுக்கு வந்து ஒரு இவருடைய மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி அனுப்பப்பட்டது இருக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸாமின் பண்ணிங்கன்னா இவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் ரிஃப்ளெக்ஸோ, கார்னியல் ரிஃப்ளெக்ஸ், கன்ஜங்டல் ரிஃப்ளெக்ஸ், பியூப்புலரி ரிஃப்ளெக்ஸ் எதுவுமே இல்லை, டோட்டலாக ஆப்சண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக பிரெயின் டெத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு ஸ்லோவாக ஒரு 3 டேஸ்க்குள்ளே அப்படியே ஸ்லோவாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஜஸ்ட்டு வென்டிலேஷன் இது பண்ணிக்கிட்டே இருந்தால் வித்தின் 12 டேஸ், யூஸ்வலாக 7 to 12 டேஸில் அவங்க வந்து ரிகவரி வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நர்சிங் கேர், வென்டிலேட்டரி சப்போர்ட், ஸோ அதர் மெடிக்கல், நியூமோனைட்டிஸ் லங் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷனோ, ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அதை வந்து நம்ம இது காப்பாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கார்னியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றோம். இது பார்த்தீங்கன்னா இந்த கண் இது பண்ணால் நம்ம ரிஃப்ளெக்ஸ் இன்டாக்டாக இருந்தாக்கா நம்ம உடனே கண்ணை சிமிட்டணும். பட் இவரை பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டுறதோ எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பிக்கல் பிரெயின் டெத் அப்படின்னு தான் சொல்ல முடியும், அந்தளவுக்கு இதாக இருக்குது. காஃப் ரிஃப்ளெக்ஸ்ன்னு போட்டாலும் அதுவும் எந்த விதமான இது இல்லை. ஸோ நம்ம என்ன தான் கில்னாலோ இல்லை பெயினுக்கு இது பண்ணாலோ ஒரு விரல் அசைவோ இல்லை கண் அசைவோ எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ என்ன தட்டி கூப்பிட்டாலும் ஒன்றுமே தெரியாது. பட் இவங்களுக்கு வந்து அந்த கான்சியஸ் லெவல் நல்லாவே இருக்கும். ஸோ இவர் எக்ஸாமின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பீப்புளர் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து டைலேட்டடாக இருக்குது. ஃபுல்லாக அந்த பிரெயின் டெத்தில் தான் பீப்புள்ஸ் டைலேட்டட் அண்ட் ஃபிக்ஸட் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த இதுலேயும் இருக்குது, உள்ளே இருக்க கருவிழி பீப்புள்ஸ் டைலேட்டட் அண்ட் நாட் ரியாக்டிங் டு லைட். ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டு விரியல் கிரைட் கடிச்சதுனால டிப்பிக்கலாக அந்த பீப்புளர் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள்ஸ் வந்து டைலேட்டட் அண்ட் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ்
ரியாக்டிங் டு லைட் இருக்குது. பட் இந்த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டைலட்டடாக இருக்குது அண்ட் இட்ஸ் நாட் ரியாக்டிங் டு லைட். அண்ட் நம்ம எப்போ இந்த மாதிரி பீப்புள்ஸ் டைலட்டட் ஃபிக்ஸ்ட் நாட் ரியாக்டிங் டு லைட் அப்படின்னா பிரெயின் டெத் பேஷண்ட்ஸ் தான் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிரைட் பைட் அனுப்பிட்டது டிப்பிக்கலாக உங்களுக்கு வந்து பிரெயின் டெத் மாதிரியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்லோவாக தேர்ட் டேலேருந்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரியும். ஸோ இதை வந்து சில பேஷண்ட்ஸ் சில இவங்க வந்து தெரியாமல் ஐயோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி சில பேர் வில்லேஜஸ் இவங்களாம் வந்து ஐயோ இது கண்டிப்பாக பழிக்க மாட்டாங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. பட் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. பட் அவன் இந்த மாதிரி கேஸ்லாம் அழகாக ஒரு தேர்ட் டேலேருந்து ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு செவன்த் டு டுவெல்த் டேஸ்க்குள்ளே அவங்க அழகாக எக்ஸ்டிபேட் பண்ணி வார்டுக்கு மாற்றி வீட்டுக்கு சேஃபாக சேர்த்து விட்ருவோம். ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இட் பி வெரி குட் இன் கேஸ் ஆஃப் கிரைம் பைக். த டைம்லி அவைலபிலிட்டி, ஸோ த எர்லியர் தே கம் எர்லியர் த ரீகவரி வில் பி பெஸ்ட். இந்த பேஷண்ட் நேம் சத்யா, வயது 23. இந்த பேஷண்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க வந்து மோனோபிரோட்டோகாஸ் 36% எஸ்எல் ஆல்ஃபாஸ் அப்படின்ற இந்த பாய்சன் குடிச்சிட்டு இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. வர்றப்பே கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. ஸோ இமீடியட்டாக வெண்டிலேட்டர் போட்டு சேச்சுரேஷன்லாம் கம்மியாக இருந்தது. வெண்டிலேட்டர் போட்டு நிறையா செக்ரீஷன்ஸ்லாம் அடைச்சிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சக்ஷன் மூலிமா நாங்கள் அந்த செக்ரீஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து விட்டு இப்போ கிளியர் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த பேஷண்ட் சத்யா பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே மாதிரி ப்ராப்பர் ஃப்ளெக்ஸ் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிக்காக இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மோனோபிரோட்டோகாஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 டேஸ் டு மேக்ஸிமம் 20 or 30 டேஸ் கூட ஆகலாம் வெண்டிலேட்டர் விட்டு வெளில வர்றதுக்கு. அதில் வந்து நியூமோனைட்டிஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருந்தேன்னா கண்டிப்பாக 100% வி கேன் கிவ் சக்ஸஸ் ரேட். இந்த பேஷண்ட் நேம் தேவி, 19 வயசு. இவங்களும் மோனோபிரோட்டோகாஸ் பாய்சன் குடிச்சிட்டு வந்து 15 நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட அட்மிட் ஆனாங்க. ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து கண்ணே திறக்கலை, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவனுக்கு நல்லபடியாக ஸ்ட்ரென்த்து வந்து அந்த செக்ரீஷன்ஸ் லங் செக்ரீஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா கணக்கமாக இன்னும் ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே அவனை வந்து எக்ஸ்டிமேட் பண்ணி வார்டுக்கு மாற்றிடுவோம். இந்த பேஷண்ட் பேர் சத்யமூர்த்தி, வயது 24. இவர் வந்து மோனோபிரோட்டோகாஸ் என்ற பாய்சன் குடிச்சிட்டு இவர் வந்து இன்றைக்கி வந்து 7வது நாளாவது. இவரும் வர்றப்போ கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தார், ஃபுல்லாக லங் செக்ரீஷன்ஸ்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்லோவாக வென்டிலேட்டர் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 2 டேஸில் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரேட் பண்ணி வார்டுக்கு மாற்றிடுவோம். இன்றைக்கி வந்தப்பெல்லாம் வந்து ரொம்ப கையெல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டு ரொம்ப இதாகவே இருந்தார். பட் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க. கை தூக்குங்க, நல்லா விரிச்சு நிட்டுங்க, நாக்கு நிட்டுங்க, தலை மட்டும் தூக்குங்க, அப்படியே பிடிங்க. இப்போ தலை தூக்குனா பாருங்கள் எவ்வளோ அதிர்ச்சி இருக்குது, இதாக இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே. ஸோ இந்த அதிர்ச்சி ஆகிறது, செக்ரீஷன் வர்றது, இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குறைஞ்சி வரணும். ஸோ அது என்ன ஒரு அதுக்குண்டான அட்ரபனைசேஷன் ஆன்டி டோட் ஃபார் ஆர்கனோபாஸ்பரஸ் கம்போல் மோனோபிரோட்டோகாஸ் அதுக்குண்டான இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஸ்லோலி ஹி வில் ரிகவர் இன் அ கப்புள் ஆஃப் டேஸ். இந்த பேஷண்ட் பேர் கனகவல்லி, 29 வயசு. இவங்க வந்து முசூர் அவங்க ஊர் அலி முசூர் பார்த்தீங்கன்னா மாரண்டல்லி பக்கம் வந்து இருக்காங்க. இவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து தென்னை மட்டை ஏதோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை எடுக்கிறப்ப காலில் வந்து பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு வந்து கண்ணாடி வீரன் பாம்பு, அந்த கண்ணாடி ரசல் ஸ்வைப்பர், அந்த கண்ணாடி வீரன் கடிச்சு காலெலாம் வீங்கிட்டு ஷி வாஸ் ட்ரீட்டட் அவுட் சைட் எல்ஸ்வேர். ஸோ வேறு ஒரு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்க அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 14ஆம் தேதி இவங்களுக்கு இந்த பாம்பு கடியானது கடிச்சிது. ஆனால் இங்கே 2 நாள் கழிச்சு, ஏன்னா யூரின் வரலை, அப்புறம் அந்த கிட்னி பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூரியா கிராட்டினின் ரெண்டும் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் யூரின் வராதனாலையும் அந்த யூரியா கிராட்டின் அதிகமாக இருந்ததுனாலையும் அவங்க வந்து பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ
ஸ்னேக் பைட் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் சிறந்து விளங்குறதுனால எங்களுக்கு தேடி வந்தாங்க. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு யூரின் சுத்தமாக வராதனால இமீடியட்டாக டயாலிசிஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட 15 முறை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் டயாலிசிஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா யூரின் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ml இல்லை 60 ml இவ்வளோ தான் யூரின் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி இவங்க வந்து சென்ட்ரல் வீனஸ் கட்டிட்டு இருக்கு, டயாலிசிஸ் கட்டிட்டு போட்டு இது மூலிமா இவங்க ரத்தத்தை கிட்னி செய்யக்கூடிய வேலையை அந்த டயாலிசிஸ் அந்த இது வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஸோ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி திருப்பியும் பிளட்டை உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ முதல்ல ரொம்ப வாமிட்டிங்கு டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கான். பட் இன்னும் அனதர் சேஃபோட் 5 to 7 days அவங்க யூரின் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு, 1500 ml வந்துருச்சு, யூரியா வேல்யூஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டயாலிசிஸ் கேன் பி ஸ்டாப். ஸோ டில் தட் வி நீட் டு அண்டர்கோ டெய்லி டயாலிசிஸ். அண்ட் மூன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, மூன் இஸ் குவைட் ஹெல்த்தி. அங்கேயும் கம்பார்ட்மெண்டல் சிண்ட்ரோம் இருந்ததுனால ஃபேஷியல் கம்மி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மூன்றும் ஓரளவுக்கு கேர் கொடுத்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எல்லாமே பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க. உங்களுக்கு எதாவது ரொம்ப இருக்காமல் இப்போ ஒன்று வாமிட்டிங்கோ எதுவும் வந்து கலை சுத்தல் அதெல்லாம் ஒன்று. ஸோ இந்த கண்ணாடி வீரியன் கழிச்சா மெயினாக வந்து ரத்தத்தை உறைய விடாது, ரத்த கசிவு ஏற்படும், அது இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர். இந்த கண்ணாடி வீரியனுக்கு மட்டுமே அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அது வந்து இமீடியட்டாக வந்தாங்கன்னா வித்தின் 2 hours சொன்னாங்கன்னா நோ டயாலிசிஸ், நோ வெண்டிலேட்டர் இஸ் ரிக்வயர்ட். வி ட்ரீட் தம் சிம்பிளி வித் ஃபேஷியாட்டமி அண்ட் ஆன்டிஸ்னேக் வினம். ஸோ இது கொடுத்தாவே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்லா இருக்கிறது. பேஷண்ட் அவுட்கம் இஸ் வெரி குட். பட் லேட்டாக வந்தாங்க பண்ணுற ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுங்க. தேங்க்யூ.